ராதாபுரம் தாலுகா ஆனைக்குளம் கிராமம் துலுக்கர்பட்டி விவசாயிகள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தனர். ராதாபுரம் தாலுகா ஆனைக்குளம் கிராமம் துலுக்கர்பட்டியில் விவசாயிகள் நஞ்சை பெயர் செய்து வருகிறோம். நம்பியார் உபவடி நிலக்கோட்டம் மயிலாப்புதூர் அணைக்கட்டு துலுக்கர்பட்டி தன்கால் பாசனம் மூலம் வரும் குறைவான நீரை கொண்டு விவசாயம் செய்து வருகிறோம். தற்போது நாங்குநேரி பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் துலுக்கர்பட்டி தன்கால் பாசன பகுதி தண்ணீர் முழுவதும் நம்பியாற்றில் திறந்துவிட்டு எங்கள் பகுதியில் காய வைத்து விட்டார்கள். பயிர்கள் கருகும் நிலையில் உள்ளது. விவசாயிகள் கண்ணீர் மல்க உள்ளனர். ஆகவே தாங்கள் தயவு கூர்ந்து எங்கள் பகுதியில் உடனடியாக நேரில் ஆய்வு செய்து பயிரை காப்பாற்ற தண்ணீர் வர ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. தண்ணியை எங்களுக்கு வரக்கூடிய தண்ணியை திறந்து விடுகிறார்கள். நாங்கள் அவர்கிட்ட போய் அதிகாரிகிட்ட போய் நாங்கள் கேட்டோம்னா எஸ்டிஓ அவர்கிட்ட போய் கேட்டோம்னா எங்களை மிரட்டுறாங்க. மேற்கொண்டு அங்கே தண்ணி திறக்கக்கூடிய லஷ்கர்த்த சொன்னால் அவர் என்ன அண்ணா என்ன நீங்கள் திறந்து விடுவீங்களான்னு கேட்டால் அவங்க நாங்கள் என்ன செய்வோம் மேல் அதிகாரிகள்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து என்னென்னா நாங்கள் அடைக்க போனால் நீங்கள் அடைத்தால் அதுக்குள்ள சிரமத்தை நீங்கள் படுவீங்கன்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. சார் 120 ஏக்கர் இருக்குது சார். 130 ஏக்கர் இருக்குது சார். நஞ்ச பகுதி சார். சார் இப்போ தண்ணி எடுதல கழுத்து பிடியில் இருக்கோம். நாங்கள் பயிர் கரு நிலையில் இருக்குது. நம்பியத்தில் தண்ணி சுத்தமாக திறந்து விட்டுட்டாங்க. சுத்தமாக தண்ணி இல்லை. நான் கலெக்டர் மறுபடியும் சார் எங்கள் இடத்துக்கு நேரில் வந்து ஆய்வு பண்ண வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். அந்த காலத்தில் எவ்வளோ தண்ணி அந்த காலத்தில் எவ்வளோ சார் அவ்வளோத்தையும் திறந்து விட்டாங்க. அதாவது கேட்டால் ஈஸியாக வந்து மிரட்டுதார் சார். நாங்கநீர் உதவி செயற்பாளர் வந்து மிரட்டுதார். போலீஸில் விட்டு உள்ள தள்ளிடுவா அப்படிங்கிறலாம் மிரட்டுதார் சார். நீ அடைச்சி பாரு மிரட்டுதார் சார். கிட்ட போக முடியல. அதெல்லாம் சரி கடைசியில் எடுத்தால் வாழ்வா சாவாங்கிற இதில் நாங்கள் கலெக்டர் மறு கொடுக்க வந்துடுவோம். பார்த்துட்டு ஆவடை செய்து சொல்லி சொல்லியிருக்காங்க. வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.